ஓகே ஃபைல் நான் ரெடி தானே ஆ ரெடி நான் ஓகே கேமரா ரோலிங் ஆக்சன் என்னடா ஒரு அபண்டன்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கேன் பாக்குறீங்களா எவ்வளவு நாள் தான் வீட்லயே உட்கார்ந்து பேசிறது இந்த இடத்தை பத்தி இன்னும் வெலா வெறியா தெரிஞ்சிக்க ஏன் கூடவே இருக்க நான் உங்க ஃப்ரீகி ஃபெலினா இந்த இடம் ஏன் இப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ரீதியா இந்த இடம் இப்பவே கட்டப்பட்டு விட்டுப்போச்சு ஆனா மக்கள் ரீதியில என்ன சொல்லப்படுதுன்னா இந்த இடம் அமானுஷ சக்தியால் நிறைஞ்சதாகவும் அந்த சக்தி தான் இங்க இருக்கிறவங்களை தடுத்து நிக்கிறதாகவும் வேலையாட்கள்ல பற்பல விதத்தை காயப்படுத்தினாகவும் சொல்லப்படுது வாங்க என்ன சாப்பிடும் இங்க வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய விதமா காயங்கள் வந்திருக்கு எப்படி காயங்கள் வரும் பொருட்கள் மூலமா காயங்கள் வரும் இல்லாட்டி யாராவது காயப்படுத்திருக்கும் ஆனா அவங்க கிட்ட கேட்டு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியாமலே காயங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா யார் காயப்படுத்திருக்காங்க இதை தெரிஞ்சு அந்த சப் கான்ட்ராக்டர் வெளியூர்ல இருந்து ஆள் எடுக்க ஆரம்பிச்சாரு ஆனா அவங்களும் இங்க வந்து வேலை செஞ்சு அதே மாரி கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்க அதுவும் இல்லாம இந்த இடத்துல மொத்தம் 10 ஃப்ளோர் இருக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃப்ளோர்ல தான் வேலையாட்கள் நிறைஞ்சிருந்தாங்க ஆனா அங்க அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஏதோ வேறு உலகத்துக்கு போற மாரி தோணுச்சு அந்த உலகத்துல போய் பார்த்தா இதே மாரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல அங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் செத்து கிடக்குறாங்கன்னு கூட சொல்றாங்க கொஞ்ச நாள்லயே இந்த இடத்த சினிமாக்காக பயன்படுத்திட்டாங்க ஆனா அங்கேயும் இங்க வரும்போது பூஜை பண்ணிட்டு அனுமதி கேட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க அப்படி பண்ணிட்டு இங்க வரும்போது மட்டும்தான் ஏதாவது ஷூட்டிங் நடக்கும் போது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நடத்த முடியுது ஆனா அதே சமயத்துல இந்த பேய் பிசாசுல நம்பாதவங்க இந்த இடத்துக்கு ஷூட்டிங்கு வரும்போதுதான் ஒரு பெரிய பிரச்சனையை காட்டிட்டு இருக்கு வந்து ஏதாவது ஷூட் நடத்தும் போதுதான் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்ஸ் தேவையில்லாத சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கேட்கறதா சொல்லியிருக்காங்க அதனாலே இந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனா நான் இன்னைக்கு இந்த இடத்த உங்களுக்காக காட்டுறதுக்கு இங்க வந்திருக்கேன் இதனாலே இந்த இடத்தோட வேல்யூ லாக் ஆகி இது ஒரு அபேண்டன்ட் பிளேஸா மாறிடுச்சு ஆனா அப்பவும் இந்த இடத்துக்கு யாரும் ரெகுலரா வந்துட்டு போற மாதிரி சோஃபா செட் சாப்பாடு ஜாமான் அப்படின்னு நிறைய இங்க இருக்கு அப்படி இருந்தும் யார் இங்க வரா இங்க நீங்க நினைக்கலாம் பிரைவசிக்காக நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்கலாம் ஆனா இது அப்படிப்பட்ட இடம் தான் அபேண்டன்ட் பிளேஸ் அதாவது அமானுஷ சக்திகளால் நிரப்பப்பட்ட ஒரு இடம் அதுவும் தெரிஞ்சு யாராவது இங்க வராங்கன்னு சொன்னா அது மனுஷங்களா இல்ல இந்த பில்டிங்கை கட்ட கட்ட இது ஒரு முடியாத தொடர்கதையாகவே மாறிடுச்சு இங்க வேலை செஞ்சவங்க அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட ஆட்களை விட இங்க யாரும் அமானுஷ ஆட்கள் கூட அவங்க கூட வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னாடிலேருந்து அவங்க பாதிக்கிட்ட வந்து முணுமுணுத்திட்டு இருக்காங்களோ அது ஏதோ ஒரு மொழியா கூட இருக்கலாம்னு கூட சொல்லப்படுது இதெல்லாம் மக்களால் கட்டப்பட்ட கட்டுக்கதையா இந்த உண்மையிலேயே இது நடந்த அமானுஷம்